டேய், என்னடா போயிட்டு இருக்கேன்? இப்போ எதுக்குல அந்த பொண்ணை தேடுறீங்க? சிவனன்னு சின்ன குழந்தையில தூக்கிட்டு இருந்த என்ன போய் ஒரு பெரிய பொண்ணை தூக்க சொல்லிட்டீங்கடா? யாரோ மார்ட்டின் இவ்வளோ காசு தரான் அவ்வளோ காசு தரான் சொல்கிற யாரா அந்த மார்ட்டின்? உனக்கு அது தேவையில்லாத விஷயம். அந்த பொண்ணு அங்கே இருந்துச்சுன்னா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணு. இங்கே ஒரு பொண்ணு இருக்குது, ஆனால் நீ கொடுத்த ஃபோட்டோ இருக்க பொண்ணு மாதிரி தெரில. வேணா இங்கே இருக்க ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன், கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லு. Up, but they know, buried alive by the lies in their soul. They stride of a blind man stroll, but for whom does the next bell toll? I'm too many years in the zone, too many years to have built what I own. பாட்டி சமையா இருக்கு, அவங்க தேடுற பொண்ணா இருந்தா அவங்களுக்கு இல்லைன்னு நமக்கு. யார் நீ? நான் யார்னு சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி உன்னை பற்றி சொல்கிறேன், கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கும். உன் பேர் வில்லியம், உனக்கு ஃபேமிலி பேரண்ட்ஸ் அப்படின்னு யாரும் இல்லை. நீ ஒரு அநாத ஆசிரமத்தில் தானே வளர்ந்த, சின்ன வயசுலேயே காசுக்காக இல்லீகல் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்ட, போக போக பணத்தை வாங்கிட்டு கொட்டேஷன் வேலை பார்த்ததுக்கு 15 FIR உன் மேலே இருக்குது. இதில் சுவாரஸ்யம் என்னென்னா, நீ பண்ண க்ரைம் எல்லாமே கெட்டவங்களை எதிர்த்து தான். அவங்கள அடிக்கிறதா என் விருப்பம் தெரியும். கொஞ்சம் நல்ல மனசுள்ள ஒரு 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 கிரிமினல்னு வச்சுக்கோமா. என்னை பற்றி கிளாஸ் எடுத்தது போதும், நீ யார், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. நான் உனக்கு ஒரு வேலை கொடுக்கலான்னு வந்திருக்கேன். என்ன வேலை? இவன் பேர் சரி, இவகிட்ட எங்களுக்கு தேவையான ஒரு பொருள் இருக்கு, அதை நீ கொண்டு வரணும். அதுக்காக இவ்வளோ நீ கொன்னாலும் பிரச்சனை இல்லை வில்லியம்.
ஹாய் செரி. எனக்கு யாரையும் கொல்ற பழக்கம் இல்லை. ஆனால் இவளை கொல்ல வேண்டிய நிலைமை உனக்கு வரலாம். ஏன்னா இவள் ஒன்றும் கொல்ல தயங்க மாட்டாள். நான் எந்த வேலை எடுக்கிறதுக்கு முன்னாடி அதோட முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் முடிவு பண்ணுவேன். நல்லாவே தெரியுமே, அதை சொல்கிறதுக்கு நான் ரெடி. துபாயில் மார்ட்டின்னு ஒரு பணக்காரன் இருக்கான், பல கோடிகளுக்கு அதிபதி. அவன் பிறந்தது இந்தியாவில் தான். என்னெல்லாம் கிரிமினல் வேலை இருக்கோ அது எல்லாத்துக்கும் ஒரு யூனிவர்சிட்டியை வச்சு நடத்திட்டுருக்கான். ஸ்மக்லிங், ட்ரக் சப்ளை, கொலை பண்ணுறதுன்னு அவன் பண்ணாத வேலையே இல்லை. மார்ட்டின் கிட்ட இருக்கிற அடியாளுங்களில் ஒருத்தனோட பொண்ணு தான் இந்த செரி. செரியை கட்டாயப்படுத்தி மார்ட்டின் அவனோட இல்லீகல் வேலைகளுக்கு சேர்த்துக்கிட்டான். வேற வழி இல்லாமல் செரி மார்ட்டின் சொல்கிற வேலைகளை பண்ண ஆரம்பித்தா. வாழ்க்கை வெறுத்து போன செரி அங்கே இருந்து எஸ்கேப் ஆக முடிவு பண்ணான். ஆனால் எஸ்கேப் ஆகிறதுக்கு முன்னாடி அவள் பண்ண வேலை தான் இப்போ அவளை துரத்திக்கிட்டு இருக்கு. மார்ட்டின் கிட்ட ஹோப் டைமண்ட்னு ஒரு டைமண்ட் இருந்துச்சு, பல லட்சம் கோடி மதிப்பு அந்த டைமண்ட். செரி அந்த டைமண்டை திருடிட்டு இந்தியா வந்துட்டான். செரி இந்தியாவில் இருக்கிறது தெரிஞ்ச மார்ட்டின் அவன் ஆளுங்களை அனுப்பி செரியை சல்லடை போட்டு தேட சொன்னான். இப்போ அவளை பல பேர் தேடிட்டு இருக்காங்க. அப்படி போனதில் ஒன்று ரெண்டு பேர் அவள் கொன்னுட்டு தப்பிச்சிருக்கா. அதான் சொன்னேன், உன்னையும் கொல்ல அவள் தயங்க மாட்டான்னு. மார்ட்டினோட ஆளுங்க இப்போ அவளை தேடிட்டு தான் இருக்காங்க, அப்புறம் எதுக்குண்ணா? மார்ட்டினோட ஆளுங்க அவளை கண்டுபிடிச்சிட்டா அந்த டைமண்ட் மார்ட்டின் கிட்ட எல்லாம் போயிடும் இல்லையா? அப்போ நீ யாரு? நான் உனக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இனி முடியலை, சொல்லி முடிக்கிறேன். நான் மார்ட்டினோட ஆள் இல்லை, ஜான் எட்வர்டோட பிஏ. இந்த மார்ட்டினுக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அதான் எட்வர்ட். மார்ட்டினுக்கும் எட்வர்டுக்கும் சின்ன வயசுலேருந்தே பார்க்க, மாறி மாறி பேசிக்கிறதே இல்லை. எட்வர்டுக்கு அந்த டைமண்ட் மேலே ஒரு கண். செரி அந்த டைமண்டை திருடிட்டு போயிட்டான்னு தெரிஞ்சதும் எட்வர்ட் அதை யூஸ் பண்ண முடிவு பண்ணுறான். ஆனால் மார்ட்டின் கிட்டே இருக்கிற மாதிரி அடியாளுங்க யாரும் எட்வர்ட் கிட்டே இல்லை. அதான் வெளியாளுங்க கிட்டே இந்த வேலையை கொடுக்க சொன்னார். பத்து பேர் பண்ண முடியாதுன்னு ஒதுங்கிட்டாங்க. பதினாறு ஆளாக என்ன தேடி வந்திருக்கேன். இல்லை, எனக்கு ஒரு சந்தேகம், மார்ட்டின் கிட்டே இவ்வளோ ஆளுங்க இருந்துட்டு சரியே இப்போ வேறு பிடிக்க முடியலையா? அவன் முன்னாடி இருந்த உருவத்தில் இருந்திருந்தா பிடிச்சிருப்பாங்க. செரி இந்தியா வந்ததும் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவன் முகத்தையே மாற்றிக்கிட்டான். மார்ட்டினோட ஆளுங்களுக்கு அவள் இப்போ இருக்கிற அடையாளமே தெரியாது. அவ்வளோ பெரிய கில்லாடியா? நீ நினைக்கிறத விட பெரிய கில்லாடி. செரியை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் என்கிட்ட இருக்குது. அவள் இப்போ இருக்கிற உருவத்தோட ஃபோட்டோ தான் உங்ககிட்ட காமிச்சேன். மார்ட்டினும் மார்ட்டினோட ஆளுங்களுக்கும் இதை பற்றி தெரியாது, தெரியவும் கூடாது. எங்களுக்கு அந்த டைமண்ட் வேணும். செரி கத்தார் போக ட்ரை பண்ணிகிட்ருக்கா. அப்படியே அவங்க போயிட்டான்னா அதுக்கப்புறம் அவளை கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த வேலையை முடித்தா என்னோட பேமெண்ட்? 2 கோடி. என்ன சொல்கிற? 10 பேர் பண்ண முடியும்னு சொன்ன வேலையை 11 ஆளாக நான் முடிக்கிறேன். செரியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு போ. நீ சொல்கிற மாதிரி அவ்வளோ கொலை பண்ண வேண்டிய நிலைமை வந்தாலும் சரி, அவளை போந்துட்டு நான் உனக்கு அந்த டைமண்டை நான் உங்களுக்கு கொடுப்பாரு. எப்போ போகிற? நாளைக்கு. ஹாய் செரி. யாரையோ தூங்க வச்சுட்டு வர மாதிரி இருக்கு. உன்னே அதே மாதிரி தூங்க வைக்கவா? முடிஞ்சா ட்ரை பண்ணி பாரு. எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கு சொல்ல வேண்டாம். சரி கொடுத்துடு. அத கொடுக்க மனசில்ல வேணா, உன்னே அதே மாதிரி தூங்க வைக்கிறேனே. செக்மேட் செரி, டைமண்டை கொடுத்துரு.
இருக்குது. இதில் செரியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கு. குட் லக். இவன் கொடுக்கறது 2 கோடி, ஆனால் அவகிட்ட 500,000 கோடி மதிப்புள்ள டைமண்ட் இருக்கு. எது பெருசு? ஹலோ சரி, நான் வில்லியம். நான் சுற்றி உழைக்காம விஷயத்துக்கு வரேன். நீ யார், என்ன பண்ணிட்டு இருந்த, இப்போ என்ன பிரச்சனை இருக்க, எல்லாமே எனக்கு தெரியும். ஜான் எனக்கு 2 கோடி ரூபா ஆஃபர் வச்சுருக்கான். ஆனால் உனக்கு நான் ஒரு ஆஃபர் சொல்கிறேன் கேளு. நீ கத்தார் போய் ட்ரை பண்ணிட்டுருக்குனு எனக்கு தெரியும். அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். அதுக்கு பதில் அந்த டைமண்ட் என்கிட்ட கொடுத்துடு. நான் ஒன்று சும்மா கொடுக்க சொல்லலை. அல்வாரா படத்தில் ஈக்குவல் ஷேர் நமக்கு. இதில் எஸ் மட்டும்தான் உன் பதிலாக இருக்கணும். அப்படி இல்லைனா மாட்டினோட அளவுகிட்ட உன் டீட்டெயில்ஸ், நீ இப்போ இருக்க உருவத்தோட ஃபோட்டோ எல்லாம் ஷேர் செய்யப்படும். அப்புறம் அவங்களுக்கு வேலை ஈஸியாகிடும். என்ன சொல்கிற? ஓகே, நல்ல முடிவு சரி. நாளைக்கு சந்திப்போம். ஸ்ட்ரைட்டாக போகிறேன்னு ஒரு சிற்று காரணிக்கும். அதில் என் ஃப்ரெண்ட் உனக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கான். அவன் ஒன்று ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுவான். ஃப்ளைட் டிக்கெட் எல்லாமே அந்த காரில் இருக்கு. 1 ஹவர் ஃப்ளைட் உனக்கு. மாட்டினோட ஆளுகிட்ட நீ ஹைதராபாத்தில் இருக்கிற மாதிரி ஃபேக் நியூஸ் பரப்பி விட்டுருக்க. உடனே இப்போ எல்லோரும் ஹைதராபாத்தில் தேடிட்டுருக்காங்க. இப்போ நீ என் ஃப்ரெண்டு கூட தைரியமாக போகலாம். உன் ஷேர் வந்து சேரும். தேவையில்லை வில்லியம், மொத்தமாக நீயே வச்சுக்கோ. ஓகே, ஹாப்பி ஜேர்னி. சரி, நீ எதுக்கு இந்த டைம் எடுத்துட்டன? குட் பை. சரி, நீ நினைக்கிற விட புத்திசாலி. உங்ககிட்ட வேலையை முடிக்கிற பலம் இருக்கலாம், ஆனால் அவள் உன்னோட பெரிய முழுக்க. அவள் போடுற பிளானிங் எல்லாம் பக்காவாக இருக்கும். டைமண்ட் ஏதாச்சும் கொடுத்தா பொண்ணை நம்பிடாத. உங்ககிட்ட இருக்க மைனஸே நீ யோசிக்காமல் டக்குன்னு ஏதாச்சும் பண்ணுறதுன்னு கேள்விப்பட்டேன். அதை இந்த வேலையில் காமிக்காத. இருக்குது. ஏய், I'm
அந்த சரி உங்ககூட கார்ல இருக்காளா? ஹலோ, நான் மார்டின் பேசுறேன். உனக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பி வச்சிருக்கேன் வில்லியம், திரும்பி பாரு.